stage number 4 of music production. அதுதான் நம்மளோட editing. ஓகேவா? எடிட்டிங்கிறது எப்பயும் போல் நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுறோம் இல்லையா, லைக் யூனோ பாலிஷிங் அண்ட் யூனோ மேக்கிங் இட் லுக் பெட்டர். அதே மாதிரி மியூசிக் ப்ரொடக்ஷன்லையும் எடிட்டிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட் திங்ஸ் அண்ட் யூனோ பாலிஷிங் தெம் டு மேக் தெம் சவுண்ட் பெட்டர். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்மளோட வோக்கல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளோட பிரெத்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரெத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அண்ட் யூனோ பிச் கரெக்ஷன், இந்த மாதிரி ஒரு சில விஷயம் டு ஜஸ்ட் பியூட்டிஃபை யுவர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் யுவர் ரெக்கார்டிங் தான் நம்ம எடிட்டிங் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மெயின் திங் இஸ் யூ எடிட் திங்ஸ் ஒன்லி டு மேக் தெம் பெட்டர். ஓகே, அது ஏற்கனவே நல்லா தான் கேட்குதுன்னா அதை அலோனாக விட்டுறது தான் நல்லது. ஓகே, இதுதான் நம்ம எடிட்டிங்னு சொல்கிறோம். ஸ்டேஜ் நம்பர் 5 ஆஃப் மியூசிக் ப்ரொடக்ஷன், அதுதான் நம்மளோட மிக்சிங். ஓகே, அதுக்கு முன்னாடி மிக்சிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டெக்னிக்கலாக எடிட்டிங்கோட மியூசிக் ப்ரொடியூசரோட ஜாப் முடிஞ்சிடுது. மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் ஸ்டேஜ் நம்பர் 5 அண்ட் ஸ்டேஜ் நம்பர் 6 ஆர் எசென்ஷியலி டன் பை அ சவுண்ட் இன்ஜினியர். ஆனால் இன்றைக்கி இருக்க டைனமிக்ஸில் வந்து எல்லா மியூசிக் ப்ரொடியூசர்ஸுமே சவுண்ட் இன்ஜினியரிங்கும் படிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களே அவங்களோட ட்ராக்ஸை மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ணுறாங்க. தட் இஸ் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் மிக்சிங் மாஸ்டரிங்னாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மிக்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் இண்டிவிஜுவல் ட்ராக்ஸ் அதை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து 100 இண்டிவிஜுவல் ட்ராக்ஸ் இருந்திருக்கும். ஓகே, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ராக் இருக்கலாம். மிக்சிங் ப்ராசஸில் நம்ம இந்த எல்லா ட்ராக்ஸையும் பேலன்ஸ் பண்ணி ஒன் சிங்கிள் ஸ்டீரியோ ட்ராக்காக கம்பைன் பண்ணுறது தான் மிக்சிங் ப்ராசஸ். அண்ட் இந்த மிக்சிங் ப்ராசஸில் வந்து பேலன்ஸ் பண்ணுவோம்னு சொன்னியா, இந்த பேலன்சிங் வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லவுட்னஸ் பேனிங் அண்ட் கிளாரிட்டி. ஸோ இந்த லவுட்னஸ் பேனிங் அண்ட் கிளாரிட்டி பேலன்ஸ் நம்ம பண்ணும்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் அந்த ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு விதமான இன்டென்ஷன் இருக்கும். அந்த இன்டென்ஷனை அந்த மிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் மிக்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அ குட் மிக்ஸ் லெட்ஸ் யூ ஹியர் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளியர்லி அண்ட் சப்போர்ட்ஸ் த intention of the song. ஒரு ஹிப்ஹாப் ட்ராக்கு ஒரு மாதிரியான மிக்ஸ் இருக்கும், ராக் சாங்க்கு ஒரு மாதிரியான மிக்ஸ் இருக்கும், ஒரு லவ் பேலட் சாங்க்கு ஒரு மாதிரியான மிக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம மிக்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப் இன் மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டோம். அண்ட் யூனோ இட் இஸ் மாஸ்டரிங். ஓகே, மாஸ்டரிங் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிள் டேர்ம்ஸில் நீங்கள் மாஸ்டரிங் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, காரில் இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஈக்குவலைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் ஏற்கனவே ஃபினிஷ்ட் சாங்கை தான் கேட்குறீங்க, உங்களோட ரேடியோலையோ உங்களோட சிடி போட்டோ நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அதில் வந்து ஈக்குவலைசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பேஸ் மிட் ட்ரெபிள்னு இருக்கும். நீங்கள் வந்து அதை பூஸ்ட் பண்ணும்போது, பேஸையோ ட்ரெபிளையோ பூஸ்ட் பண்ணும்போது, நீங்கள் பேஸ் பண்ணால் கொஞ்சம் பூமியாக கொஞ்சம் பஞ்சியாக கேட்கும், ட்ரெபிளை பூஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டராக கேட்கும். சிம்பிள் டேர்ம்ஸில் இதுதான் மாஸ்டரிங். மாஸ்டரிங்கிறது என்னென்னா, அந்த பர்டிகுலர் டிவைஸில் இன்னும் கொஞ்சம் உங்கள் காதுக்கு நல்லா கேட்கறதுக்காக நீங்கள் அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணுறீங்க. இது ஒரு விதமான மாஸ்டரிங் தான். ஆனால் மாஸ்டரிங் இன் ரியல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, tweaking the song to make it sound best in all listening devices. Okay, va enna listening devices irko adu ellathiliyum mudinjalavukku and the song ah vandu best ah sound panna vekkanum. idu dhaan nama mastering nu solrom. Okay, va it can be earphones, it can be car speakers, it can be home theater, whatever. Okay, va idha dhaan nama mastering nu solrom. And in the process la nama vandu subtle frequency changes and important ah அந்த ஓவரால் ட்ராக்கோட லவுட்னஸை நம்ம ஏற்றுவோம். ஓகேவா? பை அச்சீவிங் போத் ஆஃப் திஸ் வி மேக் ஷுவர் அந்த ட்ராக் வந்து எல்லா லிஸ்னிங் டிவைசஸ்லையும் நல்லா கேட்குது அப்படிங்கிறத நம்ம மேக் ஷுவர் பண்ணுவோம். இதை தான் மாஸ்டரிங்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்னா, யூஸ்வலாக ஒரு ட்ராக்ல வந்து 7 ஆல்பம் இருக்கும்போது அது வேறு வேறு மியூசிக் ப்ரொடியூசரால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், வேறு வேறு டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேறு வேறு ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால்
இது எல்லாமே அகெயின் கொஹரன்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. யூனோ இது எல்லாமே ஒரே ஆல்பம்லேருந்து வர மாதிரி நமக்கு கேட்கணும் இல்லையா? அதனால வி மேக் சட்டில் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் டு கிவ் தெம் அ காமன் ஷேட். எப்படி ஒரு மேரேஜ் ஃபோட்டோ ஆல்பமில் வந்து எல்லா ஃபோட்டோஸும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரே கலர் ஷேடில் இருக்குமோ அதே மாதிரி எல்லா சாங்ஸ் இந்த ஆல்பமும் ஒரே மாதிரி சவுண்டிங் இருக்கணுங்கிறதுக்காக வி மேக் தோஸ் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் அண்ட் ட்வீக் தெம் டு மேக் தெம் சவுண்ட் லைக் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் த சேம் ஆல்பம். ஆனால் இப்போது நம்மளுக்கு இருக்க அந்த சிங்கிள் ரிலீஸ் இருக்கு இல்லையா, நம்ம சிங்கிள் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம், நம்ம ஆல்பமில் ஒரே ஒரு சாங் தான் இருக்கு இல்லையா, அந்த கேஸில் நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த மாஸ்டரிங் அப்படிங்கிற ப்ராசஸை நீங்கள் மிக்சிங் ப்ராசஸோட சேர்த்தேவும் பண்ணலாம். இதை தான் நம்ம மாஸ்டரிங்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டெக்னிக்கலாக இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் இஸ் டன் பை அ சவுண்ட் இன்ஜினியர். ஸோ இஃப் யூ ஆர் அ சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் அ மியூசிக் ப்ரொடியூசர் யூ கேன் டூ போத்.